ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பிட்ஸாபி. இன்றைக்கி கூட நம்ம அதை பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோம்னா சிக்ஸ் வந்து ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கணும், இல்லை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை பற்றி வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் நம்மளோட அமேசிங் வைஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்துருங்க, மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து வீடியோ வந்து நம்ம நேற்று எப்போயுமே ஃப்ரைடே போடுவோம். ஸோ வந்து எனக்கு ஃபீவர் கொஞ்சம் உடம்பு முடியாததுனால வந்து என்னால் ரெடி பண்ண முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்லாத தான் வந்து நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து நிறையா ரீசெண்டாக வந்து கமெண்ட்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து பிகினர்ஸாக இருக்கிற நிறைய பேர் வந்து புதுசாக வந்து போர்ட்ஸ் வாங்குறீங்க. ஸோ அப்படி வாங்குறவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து உங்களோட போஸ் வந்து குஞ்சு பொறிச்சோடனே வந்து அது என்னடா பண்ணணும், நம்ம தான் ஊட்டணுமா, இல்லை அந்த ஐடியாவே உங்களுக்கு வந்து இல்லை. ஸோ அதனாலே வந்து நிறைய பேர் பயந்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, ப்ரோ வந்து பஜ்ஜீஸ் வந்து குஞ்சு பொறிச்சிச்சுன்னா என்ன பண்ணணும், ஃபிஞ்சர்ஸ் வந்து குஞ்சு பொறிச்சுன்னா என்ன பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா பேர்ட்ஸ் வந்து அதோடய சிக்ஸுக்கு வந்து அதுவே வந்து ஃபீட் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்களோட கடமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து நீங்கள் கொடுக்குற ஃபுட்ஸ், அதாவது பேரண்ட் பேர்டுக்கு கொடுக்குற ஃபுட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து சேஃபாக நீங்கள் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது கொண்டு போய் அதோடய சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணி நல்லாவே வந்து நல்லா கவனித்து வளர்த்துடும். ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபுட்டு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து இனிமேல் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை எதையும் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் லைக்கும் பண்ணுறதில்ல. ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இதே மாதிரி நிறையா கண்டென்ட் கொடுக்குறதுக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ, பாசிட்டிவோ நெகட்டிவோ, அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து லைக் வந்து முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அந்த பேரண்ட் பேர்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபுட்டு வந்து என்ன மாதிரி இருக்கணும்னா வந்து ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்ஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்து பேரண்ட் பேர்ட் வந்து வீக்காகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நீங்களே பார்த்துருக்கலாம், முட்டை போட்டவனுமே வந்து பேர்ட்ஸ் வந்து வீக்காகும். அதே மாதிரி குஞ்சு பொறிச்சதுக்கப்புறமும் வந்து அந்த சிக்ஸை வந்து கேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால வந்து பேரண்ட் பேர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வீக்காகும். அதோடய லைக் வந்து அதுக்கு முன்னாடி குண்டாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் போக 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 வந்து அதோட உடம்பு வந்து கொஞ்சம் இறங்கிட்டே வரும். ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா அந்த பேரண்ட் பேர்ட் வந்து நம்ம லாஸ் பண்ணுறதுக்கான நிறையா சான்ஸ் இருக்குது. முக்கியமாக ஃபீமேல் பேர்டை தான் சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஃபுட்டை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எந்த ஃபுட்ஸையும் வந்து கொடுக்காதீங்க. ஸோ இது வந்து பேரண்ட் பேர்ட்ஸுக்கு கிடையாது, சிக்ஸுக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஒரு ஃபுட்டு வந்து ஷார்ப்பானால் என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எப்படிப்பட்ட ஃபுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம எக் ஃபுட்லாம் ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த எக் ஃபுட் ரெடி பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கால்சியம் காண்டி வேக வச்ச முட்டையை அந்த ஓடோடையே உடச்சி நசுக்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி வந்து இந்த சிக்ஸ் பொறிச்சிருக்க டயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து எக்ஷெல் வந்து எடுக்கக்கூடாது. அதாவது வந்து நம்ம கோழி முட்டையை வேக வைக்கிறோம்ல, ஸோ நீங்கள் எக் ஃபுட் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்குறப்ப வந்து அந்த எக்கு ஷெல்லை வந்து எடுத்துருங்க. ஸோ முட்டை ஓட எடுத்துகிட்டு வெறும் முட்டையை மட்டும் நீங்கள் நசுக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் சாஃப்ட் ஃபுட்டு. ஏன் ப்ரோ வந்து அந்த ஷெல்லோட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது வந்து சிக்ஸுக்கு நல்லது தானே, கால்சியம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த சின்ன சின்னதாக நீங்கள் நொறுக்குனாலுமே வந்து அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், நீங்களே வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறது என்ன ஆகும்னா சிக்ஸு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அதோட தொண்டில் போய் சிக்கிக்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சிக்ஸு வந்து வந்துருச்சு ப்ரோ, ஆனால் வந்து ஒரு அஞ்சு நாளில் இறந்து போயிடுது, பத்து நாளில் இறந்து போயிடுதுன்னா இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தொண்டில் போய் மாட்டிக்கிறோம், சிக்கிக்கிறோம், அதனாலே வந்து அதனால் வந்து ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ண முடியாது, ஃபுட்டை எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் வந்து சிக்ஸ் எல்லாம் வந்து வேகமாக இறந்து போகிறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எக்ஷெல் அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் மொத்தமாக இந்த சிக்ஸ் வளர்கிற வரைக்கும். அடுத்து பார்த்தோம்னா சீட் மிக்ஸு. ஸோ இந்த சீட் மிக்ஸ் கொடுக்குறவங்க கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து எந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி சீட்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து சீட் மிக்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் பெட்டர் வந்து நீங்கள் தினை மட்டும் கொடுத்தாலே போதும், ஏன்னா அது வந்து பேரண்ட் பேர்ட் நல்லா சாப்பிட்டு மெண்டு அதுக்கு சிக்ஸுக்கு போய் ஃபீட் பண்ணிடும். அதுலேயுமே வந்து ஒன்று ரெண்டு தினையெல்லாம் வந்து அப்படி அப்படியே தான் முழுசு முழுசாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து கிரைண்ட் பண்ணாது, வாயில் வச்சு அதனால் கிரைண்ட்லாம் பண்ண முடியாது, லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு தான் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம உதாரணத்துக்கு வந்து ரொம்ப ட்ரையான சீட் மிக்ஸ்லாம் இருக்குன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ்லேயே வந்து ஹார்டெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் வந்து அதை அரை குறையாக கடிச்சு கொடுக்குறப்ப அதுவும் போய் இந்த சின்னதாக இருக்கும். இந்த சிக்ஸ் எல்லாமே வந்து அதோட தொண்டையில் சிக்கிக்கிறதோ இல்லை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஷன் ஆகாமல் வெளியே பூ போக முடியாமல்
சிக்ஸ் வந்து இறந்து போகிறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரூம் டெம்பரேச்சர். இந்த ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிற வந்து எப்போயுமே நார்மலாக இருக்கப்ப மெயின்டைன் பண்ணிக்கோ. முக்கியமாக இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் லைக் வந்து இப்போ இருக்குது தெரியுமா, விண்டர் சீசன். ஸோ இந்த மாதிரி இருக்க டயத்துலலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு குண்டு பல்ப்போ இல்லை வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பல்ப்ஸே வந்து நிறையா மார்க்கெட்டில் விற்கிது. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து உங்களோட கேஜி கிட்ட வைங்க, கேஜுக்கு உள்ளே வைக்காதீங்க. இதையும் வந்து டவுட் கேட்குறீங்க, கேஜுக்குள்ளே வைக்காதீங்க. கேஜு கிட்டனா கேஜில் வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 10 சென்டிமீட்டர் தள்ளி அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் வந்து எல்லாத்துக்குமே ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பல்ப் வச்சு நீங்கள் பொழுதுனைக்கெல்லாம் பல்ப் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதிகமாக மழை பெஞ்சு உங்களுக்கே தெரியும் இந்த ரூம் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு, இல்லை வந்து நீங்கள் போர்ஸ் வச்சுக்க இடம் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு. ஸோ அந்த டயத்தில் மட்டும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டிங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஹீட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் உணர்கிறப்ப அந்த லைட் வந்து அமைத்தி விட்டுருங்க. நீங்கள் பொழுதுனைக்கும் வந்து போட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவைகள் வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் ஓகே ப்ரோ, நான் இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன், இந்த ஃபுட்டெல்லாம் நான் கொடுக்கல, என்னென்னா ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருவோம்னா வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்ஸை தான் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சிக்ஸ் ஹேச்சான டயத்தில். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஹை ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுண்டல். ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த கருப்பு சுண்டலை வந்து நல்லா நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் வேக வச்சு மசிச்சு, ஸோ வேக வச்சு நல்லா மசிச்சு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஊற வச்சு மட்டும் கொடுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் ஊற வைக்கிற சுண்டல் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அது வந்து செமிக்க வந்து லேட்டாகும். நல்லா வேக வச்சு நீங்கள் வந்து இந்த சுண்டலை கொடுக்கலாம். சோளக்கறதை வந்து அப்படியே பச்சையாக கொடுக்காமல் நல்லா வேக வச்சு அதையும் வந்து கொடுக்கலாம். பட் சோளக்கறது வந்து அடிக்கடி தர தேவையில்லை, கேப் விட்டு கேப் விட்டு கொடுத்தாலே போதும். ஸோ இதை வந்து ரெண்டு வந்து கொடுக்கலாம். மற்றபடி எக் ஃபுட்டு தாராளமாக கொடுக்கலாம், எக் ஃபுட்டில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் எக்ஷெல் இல்லாமல் கொடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பார்த்தோம்னா வந்து கீரை. ஸோ இந்த கீரை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு டைம் டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் பாலைக்கீரை கொடுக்கலாம், ஏன்னா நல்லா ஹீட் ஜென்ரேட் பண்ணும், சிக்ஸும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், பேரன் போர்டும் வந்து நல்லாவே ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீரை அப்படி நம்ம எடுத்துகிட்டோம்னா கொத்தமல்லி எதுனாலுமே வந்து நீங்கள் கொடுக்கலாம். பட் பாலைக்கீரை இந்த விண்டர் சீசனில் கொடுக்குறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட உடம்புக்கு வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபுட் எல்லாத்தையுமே கொடுக்கணும். முக்கியமாக கட்டில் போன் எப்போயுமே கேஜுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து நிறைய பேர் கேட்கணும், கட்டில் போன் வந்து வைக்கலாமா எடுத்துடலாமா கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்லாம் கிடையாது. கட்டில் போனும் ஃபுட் பாக்ஸு வாட்டர் பாக்ஸ் எப்போயுமே உள்ளே அப்படியே தான் இருக்கணும். ஸோ தண்ணி குடிக்கிற தண்ணியில் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். பட் சிக்ஸ் ஹேச்சான டயத்தில் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்க தேவையில்லை, மல்டிவிட்டமின் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மல்டிவிட்டமின் வந்து நீங்கள் நேச்சுரலாக கொடுக்கணும்னா நான் சொன்ன ஃபுட்ஸ்லேயே கொடுக்கலாம். சப்போஸ் வந்து இந்த ஃபுட்ஸ்லாம் எம்போர் சாப்பிடாது போகிற அப்படிங்கிறப்ப வந்து விமரோலோ ஜிங்கோட்டோ ஏடிஎஸ்எஸ் இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக வீடியோவே போட்டிருக்கோம், பேர்ட்ஸ் டிசீஸ் பிளேஸில் இருக்கும் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிவிட்டமினை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு 2 டிராப் இல்லைனா 3 டிராப் வந்து அதை குடிக்கிற தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேரன்ட் பர்ட்ஸுக்கு வந்து அந்த உடம்புல இருக்க சத்து அப்படிங்கிறது வந்து நல்லா மெயின்டைன் ஆகும், பூஸ்டப்பும் ஆகும். அதே மாதிரி சிக்ஸ் வளர்கிற சிக்ஸுகளுக்குமே வந்து நல்லாவே பூஸ்ட் ஆகும். சப்போஸ் எனக்கு வந்து இது மல்டிவிட்டமின் கொடுக்குறதுல பெரிய ஈடுபாடு இல்லை அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக நான் சொன்ன ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து உங்களோட பேர்ட்ஸை வந்து இந்த ஒரு சிக்ஸ் ஹேச்சான டயத்தில் வந்து சேஃப் அண்ட் செக்யூராகவும் பார்த்துக்கலாம், சிக்ஸும் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லாவே வளர்ந்து வரும். ஸோ ஓவரால் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ புதுசாக மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மள சேனலுக்கு இப்போ வந்து நம்ம சேனல் ஃபிஷன் பெட்ஸ் ஆஃபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபேஸ்புக் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தேன், பஸ் கம்பெனி கொடுத்தேன், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.